ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம நடிகர் தல அஜித் அவர்கள் நடித்த படங்களில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண படங்கள் என்னென்ன, மற்றும் அந்த படத்தோட பட்ஜெட், அந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் கேரண்டீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்டியலை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தல அஜித் அவர்கள் நடித்த படங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. நம்ம தல அவர்கள் வந்து ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிட்டாரு, இருந்தாலும் இவரோட கேரியர்லயே ஒரு 10 படங்கள் வந்து ஹையஸ்டான பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்றத மட்டும் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இதையும் தாண்டி நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்து அவர் கொடுத்திருக்காரு. ஓரளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் சுமாரா இருந்தாலும் அந்த படங்கள்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கு அப்படின்றத தான் நம்ம சொல்லி ஆகணும். இருந்தாலும் இந்த கலெக்ஷனின் அடிப்படையில் எந்தெந்த படங்கள் முதல் 10 இடத்தை பிடித்திருக்கிறது அப்படின்றத ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போ இந்த லிஸ்ட்ல 10th இடத்தை பிடித்திருக்கும் படம் தான் 2007 வருஷம் ரிலீஸ் ஆன பில்லா. இதை சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்திருக்கும், எங்க பில்லான்றது 2007 ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் தல அவர்கள் வந்து நிறைய படம் நடிச்சு முடிச்சிட்டாரு, எப்படி இந்த படம் இன்னும் டாப் 10 லிஸ்ட்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பார்த்தேன், கண்டிப்பா இந்த படம் ஒர்த்து தாங்க டாப் 10 லிஸ்ட்ல வரத்துக்கு. எதனால அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, அதாவது மலேசியா எல்லாம் போய் ஷூட் பண்ணாங்க, இருந்தாலும் பட்ஜெட்டை வந்து 15 கோடியில் முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த படம் வேர்ல்டு வைடு பண்ண கலெக்ஷன் 57 கோடி ரூபாங்களாங்க. இதையும் தாண்டி தமிழ்நாட்டில் மட்டும் 40 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இந்தியாவை தாண்டி மற்ற நாள்லாம் வந்து 10 கோடியே 55 லட்சம் ரூபாய் பண்ணியிருக்கு, மற்றும் அதர் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து 16 கோடியே 55 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. அப்போ இந்த படம் சாதனை பட்டியலில் வரணுமா இல்லையா, அதனால டாப் 10 லிஸ்ட்ல வந்துருச்சு, அதனால பில்லா வந்து டாப் 10 10th இடம். இப்போ இந்த லிஸ்ட்ல 9th இடத்தை பிடித்திருக்கும் படம் தாங்க 2012 வருஷம் ரிலீஸ் ஆன பில்லா 2 அப்படின்னு சொல்லலாம். பில்லா 2 வந்து பில்லா படத்தோட ஒரு ப்ரீக்குவல் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா பில்லால வந்து ஒரு டானா இருப்பாரு, அந்த டான் எப்படி வளர்ந்தார் அப்படின்றத பில்லா 2ல அழகா சொல்லியிருப்பாங்க. மற்றும் இந்த படத்தோட கதைக்களம், ஸ்கிரீன் பிளே மற்றும் மேக்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இந்த படம் ஓரளவுக்கு சுமாரான மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. இருந்தாலும் ஃபினான்ஷியலாக இந்த படம் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆன படங்க. காரணம், இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் 35 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு வைடு 72 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க, தமிழ்நாட்டில் மட்டும் 46 கோடியே 75 ரூபா பண்ணியிருக்கு, மற்றும் ஓவர்சீஸில் வந்து 16 கோடியே 25 லட்சம் ரூபாய் பண்ணியிருக்கு, மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் ஒரு 9.5 கோடி பண்ணி இந்த படமும் ஃபினான்ஷியலாக சக்ஸஸ் ஆன படம். அதனால தான் பில்லா 2 9th இடத்தை பிடித்து விட்டது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட்ல 8th இடத்தை பிடித்திருக்கும் படம் தாங்க மங்காத்தா. 2011 வருஷம் ரிலீஸ் ஆகி ஒரு கலக்கு கலக்கன படம், அஜித் அவர்களோட கெரியர்ல ரொம்பவே முக்கியமான படம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கும் வெறும் 24 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காங்க, ஆனா வேர்ல்டு வைடு 92 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்குங்க. அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் மட்டும் 60 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி கலக்கிடுச்சான் இந்த படம். ஆனால் ஓவர்சீஸில் எவ்வளோ பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயே வந்து 17 கோடி ரூபா பண்ணியிருக்கு, அதர் ஸ்டேட்ஸ்லேயே வந்து 14.5 கோடி பண்ணி இந்த படம் வந்து அஜித் அவர்களின் கரியரில் ஒரு பெரிய சாதனை பண்ண படம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2011 வருஷம் இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸான படம் அப்படின்றதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. இப்போ 7th இடத்தை பிடித்த படம் எது தெரியுங்களா, 2014 வருஷம் வந்த வீரம் படம் தாங்க. இந்த படம் கண்டிப்பாக மங்காத்தாக்கு அடுத்தபடியாக தான் வரணும், ஏன்னா மங்காத்தா வந்து 24 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்து 92 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுச்சு. இருந்தாலும் வீரம் படம் வந்து 45 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து 93 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த 1 கோடி டிஃபரன்ஸ்னால மங்காத்தா 8th இடத்துக்கு போயிடுச்சு, வீரம் 7th இடத்துக்கு வந்துருச்சு. இருந்தாலும் மங்காத்தாவும் வீரமும் ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வேர்ல்டு வைடு 93 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணால் தமிழ்நாட்டில் மட்டும் 61 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்குங்க, ஓவர்சீஸ்ல 19 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு, மற்ற ஸ்டேட்ல 11 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மங்காத்தாவோட கொஞ்சம் அங்கங்க கம்மியா தான் பண்ணிருக்கு, ஆனா 1 கோடி ரூபாய் டிஃபரன்ஸ்ல இந்த படம் 7th இடத்தை பிடித்து விட்டது. இருந்தாலும் மங்காத்தா மங்காத்தா தான். இப்ப 6th இடத்துல இருக்கிற படம் தான் 2015 வருஷம் ரிலீஸ் ஆன என்னை அறிந்தால். என்னை அறிந்தால் வந்து அஜித் அவர்களின் கெரியரில் ரொம்பவே முக்கியமான படம் அப்படின்றதையும் தாண்டி அருண்விஜய் அவர்களோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அருண் விஜய் அவர்கள் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி பல போராட்டங்களை தாண்டி இந்த படத்துல ஒரு செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வேற லெவல்ல வளர்ந்துட்டாரு. அதுக்கும் முக்கியமான காரணம் அஜித் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து அருண் விஜய பரிந்துரை பண்ணதே நம்ம தல அஜித் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரைட்டு, இந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லான படமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஃபினான்ஷியலி இந்த படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான படம் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 50 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. வேர்ல்டு வைடு இந்த படம் பண்ண கலெக்ஷன் 106 கோடிங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 57.5 கோடி பண்ணியிருக்கு. இதையும் தாண்டி ஓவர்சீஸில் 29 கோடியே 50 லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மற்ற ஸ்டேட்டு கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா எல்லாமே சேர்த்து 19.5 கோடி கலெக்ஷன் பண்ணி இந்த படம் 2015 வருஷத்தின் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் பட்டியலில் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த லிஸ்ட்ல 5வதா நான் சொல்ல போற படம் தான் 2013 வருஷம் ரிலீஸ் ஆன ஆரம்பம் படம். ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு டிஃபரெண்டான படம் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இந்த படத்தோட இயக்குனர் விஷ்ணுவர்தனோட ஸ்டைல இந்த படத்தை வழக்கம் போல எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆன ஆரம்பத்துல ஏகப்பட்ட சர்ச்சைகள் எல்லாம் சந்திச்சது. சர்ச்சைகள் இல்ல, விமர்சனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து ஸ்வாட் ஃபிஷ் மற்றும் டை ஹார்ட் 4 இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்தனால ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் பண்ணி ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சது. இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் 60 கோடி ரூபாங்க. வேர்ல்டு வைடு இந்த படம் 115 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் 63 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி ஓவர்சீஸ்ல 29 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி மற்ற ஸ்டேட்ல 23 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா அமைஞ்சது 2013 ரிலீஸ் ஆன ஆரம்பம் படம். இப்போ இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடித்திருக்கும் படம் 2019 வருஷம் நம்ம அஜித் அவர்களின் வித்தியாசமான பரிமாணத்தில் நடித்த படம் தான் நேர்கொண்ட பார்வை. இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் சொல்றாங்க. வேர்ல்டு வைடு இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிச்சு தெரியுங்களா? 120-130 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிச்சான். தமிழ்நாட்டில் மட்டும் 78 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்குங்க. அதையும் தாண்டி ஓவர்சீஸ்ல ஒரு 27 கோடி அப்படின்னு சொல்றாங்க. மற்ற ஸ்டேட்லாம் சேர்த்து ஒரு 36 கோடி அப்படின்னு சொல்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 120-130 கோடிக்குள்ள இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக தான் நேர்கொண்ட பார்வை 4வது இடத்தை பிடித்து விட்டது. இப்போ நம்ம தல அஜித் அவர்களின் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண படங்கள்ல டாப் 3 பட்டியலை பார்ப்போங்க. இதுல 3வது இடத்தை பிடித்த படம் எது தெரியுங்களா? 2015 வருஷம் வெளிவந்த வேதாளம் படம். இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் 120 கோடி ரூபாய். ஆனா இந்த படம் வேர்ல்டு வைடு பண்ண கலெக்ஷன் 137 கோடி ரூபாங்களாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும் 84 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 34 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. இதையும் தாண்டி கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டும் சேர்ந்து 18 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி கலைக்கிடிச்ச அந்த படம். இதன் காரணமாக தான் வேதாளம் 3வது இடத்தை பிடித்து விட்டது. இப்போ இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடித்த படம் எது தெரியுங்களா? 2017 வருஷம் வெளிவந்த விவேகம் படம் தாங்க. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 130 கோடி ரூபான்னு சொல்றாங்க. அதாவது ஃபாரின் லொகேஷன்லாம் போய் ரொம்ப ஹைடெக்கா ஷூட் பண்ணாங்க, அதனால தான் இந்த பட்ஜெட் ஆயிடுச்சு. இருந்தாலும் வேர்ல்டு வைடு இந்த படம் பண்ண கலெக்ஷன் 182 கோடி ரூபாவா. தமிழ்நாட்டில் மட்டும் 84 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 37 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மற்றும் அதர் ஸ்டேட்ஸ் அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரால 31 கோடி ரூபாய், 65 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணி அஜித் அவர்களோட கெரியர்லயே ஒரு 2வது இடத்தை பிடிச்ச ஹையஸ்ட் கலெக்ஷனான மூவி இந்த விவேகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம தல அஜித் அவர்களின் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ண படங்களில் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்த படம் தான் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன விஸ்வாசம் படம். இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் வெறும் 90 கோடி ரூபாய் தான். ஆனா வேர்ல்டு வைடு இந்த படம் 200 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்குங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே 140 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ஷன் பண்ணிருச்சான் அந்த படம். ஓவர்சீஸ்ல ஒரு 40 கோடி ரூபான்னு சொல்றாங்க. மற்றும் மற்ற மாநிலங்களில் 19 கோடியே 50 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணி நம்ம அஜித் அவர்களோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படம் எது அப்படின்னா இன்னி வரைக்கும் விஸ்வாசம் தான். இன்னும் வலிமை ரிலீஸ் ஆகல, வலிமை ரிலீஸ் ஆனாதான் தெரியும் விஸ்வாசத்தை ஓவர் டேக் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்போதைக்கு விஸ்வாசம் தான் நம்பர் 1 பிடித்து விட்டது. இதுதாங்க நான் சொல்ல நினைத்த தல அஜித் அவர்களின் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண படங்களின் பட்டியலின் டாப் 10 லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி அவரோட கெரியர்ல நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. ஆனா அது எல்லாமே பட்ஜெட் மற்றும் கலெக்ஷனின் அடிப்படையில் டாப் 10 லிஸ்ட்ல வரல. இருந்தாலும் இதே பட்டியல் அடுத்த வருஷம் தொடருமா அப்படின்றது பெரிய சந்தேகம் தான். ஏன்னா வலிமை படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்ல ஒரு சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறுச்சுன்னா அடுத்த வருஷமும் இதோட அப்டேட் நான் சொல்றேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நன்றி.